ரைசுலா உண்டாகட்டும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை மீண்டும் உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உன்னையும் என்னையும் உங்களையும் எங்களையும் அவர் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் தலைலுவியா நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இந்த வசனத்துக்கு அர்த்தங்கள் பலவிதங்கள் இருக்கிறது ஆனால் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு ஒரே ஒரு லைன் மட்டும் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன் இரோமியா திக்கு புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அங்கே என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறான் அவைகள் தீமைக்கல்ல தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அழிலுயா அழிலுயா அமேன் அமே மத்தன் நம்ம நினைவாயிருக்கிறார் இந்த செய்தி கேட்கிற பிள்ளையே உண்மையிலும் என் மேலையும் கத்து நினைவாய் இருக்கிறா அந்த நினைவு தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கிறது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை அமை கத்தை நமக்கு மகிமையா வச்சிருக்கிறா நம்மேல் நினைவாய் இருக்கிறா நாம் ஜெபிப்போமா கண்களை மூடி அப்படியே ஆண்டு பார்க்கலாமா ஆண்டுடத்துல அப்படியே பேசுவோமா

കൊടി സ്ഥിരുളിൽ ദീപം നിരേ കടുവയിൽ നിളനും നിരേ കാരളിൽ ദീപം നിരേ ും കൺമാണിപ്പോൾ കാപ്പവരേ കോടൂടി സോത്രം ഐ കൺമാണിപ്പോൾ കാപ്പവർ கண்மணி போல காப்பவரே உமக்கே நன்றி நெருங்களோடு பேசும் நாங்கள் கே ஏசுவி நாமத்தில் நாமத்தில் ஆம அலிலூயா தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில கத்தர் உங்கு மேலும் நினைவாக இருக்கிற காரியத்தை நமக்கு அழகாய் தெளிவுபடுத்திருக்கிறார் ஏன் இந்த வார்த்தை சொன்னா நம்மேல் நினைவாயிருக்கிறன் என்று உன்மேல் என்று ஏன் கர்த்தர் இப்படி நம்மை பார்த்து சொன்னா வேதத்திலிருந்து ஒரு நான்கு காரியங்களை அப்படி நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக ஆண்டவர் நம் மேல் வைத்திருக்கிற நினைவு அது எதற்காக மேல் நினைவு அப்படின்னு பார்க்கும்போது தேற்றுவதற்காக நம்மேல் நினைவாயிருக்கிறா நீ உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் உன்னை சார்ந்தங்கள் மத்தியில தேற்றப்படாமல் இருக்கிறாய் மன உடைந்து துக்கப்பட்டு கலங்கி அழுது புலம்பி கண்ணீர் வெடித்து கதறிக்கொண்டு என்னை தேற்றுவார் உண்டு என்னை தேற்றுவார் என்று நீ சொல்லிக்கொண்டிருக்கிறாயே அந்த நேரத்தில் கர்த்தர் உண்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறான் மகளே நான் உன்மேல நினைவாயிருக்கிற மகனே நான் உண்மையில நினைவாயிருக்கிற நான் உன்னை தேற்றுவேன் மகள உன் மேலே நினைவாயிருக்கிற கர்த்தர் நான் சொல்றேன் உன்னை நான் தேற்றுவேன் ஏன்னா உன்னை ஒவ்வொரு நிமிஷம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற உன் மேல நான் நினைவாய் இருக்கிற ஆக நான் உன்னை தேற்றுவோம் மகள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உனக்கும் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறா இங்கே பிரசங்கி நான்காம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு வார்த்தையை அங்கே சொல்லியிருக்கிறா உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி அந்த வசனத்தை பார்க்கலாமா பின்பு இதற்கு பின்பு சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகள் எல்லாம் கொடுமைகள் எல்லாம் சிந்தித்து பார்த்தேன் பார்த்தேன் இதோ இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன் அவர்களை தேற்றுவார் அவர்களை தேற்றுவாரில்லை பட்சத்தில் பட்சத்தில்

எந்த நீ புலம்பிக் கொண்டு கிடக்கிறா உண்மத்திலே கத்தர் சொல்லுகிறார் உண்மையில் நான் நினைவாயிருக்கிற கத்தர் சொல்லுகிற மகளே நான் உன்னை தேற்றுவேன் நான் உன்னை தேற்றுவேன் எனக்கு அன்பான தி ஒரு அன்பு சகோதரியனோடு பேசும்போது சொன்னாங்க ஐயா நான் எதற்கு நான் வாழணும் நான் எதற்கு நான் சீபிக்கணும் என் அப்பா அம்மா வசதியா இருக்கிறாங்க என் குடும்பத்தார் வசதியா இருக்கிறாங்க ஆனா ஏன் வாழ்க்கையை பாருங்க அவங்க விரும்பி தான் எனக்கு ஒரு வாழ்க்கை பண்ணி கொடுத்தாங்க என் அப்பா அம்மாவுடைய விருப்பத்தின் பிரகாரம் தான் நான் திருமணம் செய்து கொண்டேன் ஆனா என் கணவன் என்னை ஒவ்வொரு நாளும் ஒடுக்கி கொண்டு இருக்கிறான் காரணம் என்ன எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை அந்த கர்ப்பத்தின் கனி இல்லைன்னு சொல்லி என் கனவுடைய அம்மே அப்பா அம்மா அந்த குடும்பத்தார் என் கணவனை பார்த்து பேசும்போது என் கணவன் என்னை பார்த்து முகம் சுட்டுகிறார் என்னை பார்த்து துக்கப்படும்படியான வார்த்தைகள் சொல்லுகிறார் என்னிடத்தில் அவர் சரியாய் பேசுவதில்லை என் பக்கத்துல ஒரு உட்காருவதில்லை என் விருப்பங்களை கேட்பதில்லை அவர் யாரோ போல வருகிறார் யாரோ போல போகிறார் நான் என்ன செய்வேன் ஐயா என் அப்பா அம்மா என்னோடு பேசினாலும் என் குடும்பத்தார் என்னோடு பேசினாலும் என் கணவனுடைய குடும்பத்தார் என்னிடத்தில் பேசினாலும் என் கணவன் எனக்கு முக்கியம் அல்லவா நானா கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் எனக்கு கத்தர் கொடுத்த நேரத்துல நேரத்தில் கனமாய் பெற்றெடுக்கலாமே அந்த நாளை நான் எதிர்பார்த்து கொண்டு ஆனால் என் கணவன் அதை புரிந்து கொள்ளவில்லை என்னை என் பெற்றோர்களுடைய வழிகளிலும் சரி அம்மை என் கணவனுடைய குடும்பத்தின் வழிகளிலும் சரி தேற்றுவார் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்க இந்த நேரத்தில் என் கணவனும் இப்படி இருக்கிறாரே இதை நினைச்சு நான் துக்கப்படுறையா கலங்குறையா வாழ்க்கையை வெறுத்து போயிடுச்சு நான் அழுகலாம் அழுது கொண்டே நான் சாகலான்னு நினைக்கிறேன் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே அப்படி புழப்பத்தை அப்படி வேதனைய அவடைய கண்ணீரை என்னென்னு சொல்லும் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் உன் மேல நினைவா இருக்கிற ஆண்டுவ உன் மேல பிரியமா இருக்கிற ஆண்டுவ உன் மேல விருப்பமாக இருக்கிற ஆண்டுவ நிச்சயம் உன் ஒடுக்குதலின் கண்ணீரை அவர் நீக்கி போடுவா உன் மேல நினைவா இருக்கிறவ உனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து உன் குடும்பத்துக்கு மத்தியில் உனக்கு வைப்பார் மகளை நீ கலங்காத என்று சொல்லி அந்த மகளுக்கான பேச ஆரம்பித்தார் அந்த மகள் அந்த வார்த்தை கேட்டபோது ஆனந்த சந்தோஷத்தோடு சொல்றாங்க இதுக்கு மேல எனக்கு என்னையா வேணும் இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் நான் ஒவ்வொரு நாளும் புலம்பி புலம்பி தவிச்சு அழுது கொண்டிருந்த என்ன தேற்றி விட்டா அவர் என் மேல இருக்கிறத நான் இன்றைக்கு பற்றி புரிஞ்சுக்கொண்டேன் எத்தனை வருஷமானாலும் நான் கத்துடி பாதத்தில் காத்திருப்பேன் என் கண்ணீரை ஆண்டவர் கண்டுவிட்டார் எனக்கு அவர் அற்புதம் செய்ய போகிறார் எனக்கு அவர் அதிசயம் செய்வார் என்றதை நான் நம்பிக்கிட்டே ஐயா நான் விசுவாசிக்கிறேன் என் ஆண்டவர் என்னை என் மேலே நினைவாக இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன் என் ஆண்டவர் என்னை தேற்றி விட்டதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த சந்தோஷத்தை நான் வாழ்வேன் எஸ்யா திக்குது சொல்கிறான் அறுபத்தி ஆறாம் அத்தியாயத்தில் பதிமூன்றாவது வசந்த பார்க்கும் பொழுது ஒருவனை தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் இந்த சகோதரிக்கு ஒரு தே ஒரு ஒரு ஆற்றுதலும் ஒரு தேற்றுதலும் அப்படியே கடந்து வந்தது எனக்கன்பான தேவ பிள்ளையே நீ தேற்றப்படாமல் இருக்கிறாயா நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா உன் குடும்பத்தின் மத்தியில் உன் கணவன் மத்தியில் உன் வாழ்க்கையின் மத்தியில் நீ தேற்றப்படாமல் அழுது கொண்டு இருக்கிறாயா புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா கற்று நின்றுக்கு சொல்லுகிறா உன்மேல் நினைவாயிருக்கிற கத்த சொல்லுகிறா விருப்பமாக இருக்கிற கத்த சொல்லுகிறா பிரியமாக இருக்கிற கத்தைச் சொல்லுகிறா என் அன்பு மகளே நீ அள வேண்டா உன் கண்ணீரை கண்ட உன் குடும்பத்தினால் உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் மத்தியில் நீ ஒடுக்கப்பட்டு கிடக்கிற உன் ஒடுக்கத்தில் நான் மாற்றுவேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் ஏன்னா நான் உன் மேலே இருக்கிறேன் நீ எனக்கு பிரியமான பிள்ளை நான் விரும்புகிற பிள்ளை ஆக நான் உன்னை இன்னைக்கு தேற்றுகிறபடினால் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் கைவிட ஒடுக்குதல் உன்னை ஒடுக்கி உன்னை வைக்கிறதோ அந்த இடத்துல தேற்றுவார் இல்லாம நீ தவிக்கிறாயோ இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் உன்மேல் இருக்கிற கத்த சொல்லுகிறா நான் உன்னை தேற்றுவேன் ஒரு தகப்பன் தேற்றுவது போல ஒரு தாய் தேற்றுவது போல ஒரு நண்பன் தேற்றுவது போல நான் உண்மத்தில் வந்து தகப்பனாய் வந்து தாயாய் வந்து நண்பனாய் வந்து கணவனாய் வந்து மனைவியாய் வந்து பிள்ளைகளாய் வந்து நானே அமே எல்லா ரூபத்திலும் நானே உனக்கு முன்னால் வந்து உன்னை நான் தேற்றுவேன் என்று சொல்லி ஆவியானவர் உன்னை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார் அலிலூயா உன்மேல் நினைவாயிருக்கிற கர்த்த உண்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது காரியத்தை நீங்க பாருங்க இரண்டாவது ஒரு காரியம் அங்கே நீங்க விசாரிப்புக்கு விசாரிப்பதற்காக கர்த்தர் உண்மையில் நினைவாக இருக்கிறார் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அங்கே அழகுபடுத்தி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அங்கே கவனிச்சு பாருங்க ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசி கேட்கலாம் விசாரிக்கிறானபடி உங்களை விசாரிக்கிறவரான படினால் உங்கள் கவலைகளை எல்லாம் உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க அவர் மேல் வைத்து விடுங்க

சொல்ற ஆண்டவ அழகாய் அற்புதப்படுத்தி சொல்ற ஒரு வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா அமை உணவுக்காகவோ உடைக்காகவோ பொருளுக்காகவோ வீட்டுக்காகவோ வேலைக்காகவோ கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ நீ கவலைப்படாதபடிக்கு உன் கவலை எல்லாம் கிறிஸ்திய சுமல நீ வைக்கும் பொழுது அவருனை விசாரிக்கிறார் அவருனை விசாரிக்கிறார் ஏனென்றால் அவர் 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 இருக்கிற அந்த வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்துல நான்காவது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவா இதே போல ஒரு வார்த்தையை அங்கு குறிப்பிடுகிறார் வாசிக்க கேட்கலாமா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாவது வசனத்தை பாருங்க பரமாய் கண்ணோக்கி பாரும் வலது புறமாய் கண்ணோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை என்னை அறிவார் ஒருவரும் இல்லை அடக்கலம் எல்லாம் போய்ற்று எனக்கு அடக்கலம் எல்லாம் போய்ற்று விசாரிப்பார் ஒருவரும் என்னை யார் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை ஹ எனக்கு அடக்கலம் எல்லாம் போய்ற்று என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை Alleluia இந்த சங்கீதத்தில் ரொம்ப தெளியபடு சொல்ற ஒரு வார்த்தை திரும்ப கூட அந்த வசந்த படிங்களே வளது புறமாய் பாரும் நோக்கி பாரு வலது புறமாய்

கிடக்கிறேன் நான் கவலைப்பட்டு கொண்டு கிடக்கிறத நீங்க பாக்குறீங்களே அலலுயா பிழைப்ப நான்காம் அதிகாரத்தில் அமை ஆறாவசத்தை பார்க்கும் பொழுது அங்க சொல்ற ஒரு வார்த்தை சொல்லு நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேணாம் வாசி கேட்கலாமா படிங்க பிழிப்பிய நான்கு ஆறு அங்கே சொல்றார் பாருங்க ரொம்ப மனப்பாடம் நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாம குறித்து எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திர உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க உங்க ஜெபத்தை ஸ்தோத்திரத்தினால் வேண்டுதனால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஏன் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்க கவலையை தூக்கி வெளியே போடுங்க அலலுவியா அமேன் இந்த சங்கீதம் சொல்லுது நம்ம படிச்ச சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் சொல்கிறது என்ன என்னை அறிவார் யாரும் இல்லை எனக்கு அடைக்கலமான காரியம் இல்லை என் ஆத்மாவை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் என்ன அறியாதவங்க அறியத்தக்க யாரும் இல்ல எனக்கு நல்ல அடைக்கலம் இல்லை என்னை விசாரிக்க யாரும் இல்லை எத்தனை பேர் சொல்லக்கூடும் சகோதரனை சொல்லுவாயா சகோதரியே சொல்லுவாயா வாலிப பிள்ளையே உன்னை பார்த்துதான் நான் கேட்கிறேன் நீ கவலையோடு சுத்தி திரிகிறாயே வேதனையோடு கிடக்கிறாயே நான் எங்க போய் சொல்லட்டும் என்னை அறிவார் யாரும் இல்லை எனக்கு சரியான அடைக்கலம் இல்லை என் ஆத்மாவுக்கு ஆறுதலான அமை விசாரிப்பில்லை என்று புலம்பிக் கொண்டு கிடக்கிறாய் கேட்கிறாயா வாலிப பிள்ளையே இன்றைக்கு கத்த சொல்லுகிறா நான் உண்மையில நினைவா இருக்கும் பொழுது என் வாலிப மகனே மகளே நான் உண்மையில நினைவா இருக்கும் பொழுது உன்னை அறியத்தக்கவன் நானே உனக்கு நல்ல அடைக்கலம் கொடுப்பது நானே உன்னை விசாரிக்கிறவன் நானே அப்படி நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற இனி நீ கவலைப்படாத உண்மையில நான் நினைவா இருக்கிறேன் ஏன் பிள்ளை ஏன் மகன் எனக்கு வேண்டும் ஏன் ஏன் சந்தோஷத்துல என் பிள்ளைங்க நடக்கணும் சொல்லி அப்பாவுடைய மகிமை உண்மேல் வந்திருக்கிறது உண்மையை விசாரிப்பேன் அப்பா அம்மா உன்னை விசாரிக்காம போகலாம் உன்னை சார்ந்தவங்க விசாரிக்காம போகலாம் ஆனா நினைவா இருக்கிற உன்னுடைய அப்பா உன்னுடைய தந்தை உன்னுடைய தேவனாகிய கர்த்த நான் உன்னை விசாரிப்பேன் உன் கவலைகளை அறிஞ்சு நான் விசாரிப்பேன் இனி நீ கவலைப்படாத ஏன்னா நான் உன் மேல நினைவாயிருக்கிற மகனே நான் நினைவாயிருக்கிற மகளே அலை லூயா நீங்கள் வீட்டில் படிச்சு பாருங்க சங்கீதம் அறுபத்தி எட்டாம் சங்கீதத்தில் அஞ்சாவது வசனத்தில் வீட்டில் நீங்கள் படிச்சு பாருங்க எசை கேள் அமே முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை படிச்சு பாருங்க கத்தர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார் அம்மேன் முதல் காரியம் சொல்லுகிறது நான் உன்னை தேற்றுவேன் இரண்டாவது காரியம் சொல்லுகிறது நான் உன்னை விசாரிப்பேன் அலலூயா இப்ப மூன்றாவது காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது இங்கே கத்தர் உண்மேல் பரிதபிக்கிறார் அவர் உண்மேல் பரிதபிக்கிற கத்தர் உண்மேல் இருக்கிற கத்தர் சொல்லுகிறார் உண்மேல் நான் பரிதபிக்கிற கத்தராயிருக்கிறேன் ஒரு வாலிப பிள்ளை என்னிடத்துல வந்து அவர் பேசி கொண்டிருக்கும் போது கண்கலங்கி சொன்ன ஒரு காரியம் அவள் அழுது கொண்டு சொன்னா நான் என்ன தப்பு பண்ணேன் அங்கை நான் என்ன தப்பு பண்ண எனக்கு தெரியல அண்ணா எங்கள் அப்பா பயங்கரமான குடிகாரன் பயங்கரமாக குடிக்கிறார் எங்கள் அம்மா சில தவறுகளையும் பாவங்களையும் செய்கிறார் என் கூட பிறந்த ஒரு தம்பி இருக்கிறான் தங்கச்சி இருக்கிறான் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல தினம் தினம் என் அப்பாவை பார்த்து என் அம்மாவை பார்த்து ஏன் என் தம்பி தங்கச்ச பார்த்து நான் அழுது தவிக்கிறேன் நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல என் தம்பிங்களை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியல என் அம்மாவுக்கு எப்படி நான் புத்தி சொல்வேன் தெரியல எங்க அப்பாவுக்கு எப்படி அறிவுரை சொல்வேன் தெரியல என் அப்பா தினமும் குடிச்சுட்டு குடிச்சிட்டு வருகிறா எங்க அம்மா தினமும் அவங்க எங்க போறாங்க என்ன செய்றாங்க தெரியவில்லை சில நேரங்கள் அமை தன் வீட்டில் அவங்க நடந்து கொள்கிற நடவடிக்கைகள் அவங்க பேசுகிற பேச்சுகள் சில நபர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது அவனுடைய பழக்க வழக்கங்களை போக்கும் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிறது எனக்கு இப்படி ஒரு தாயா நான் இவங்க வயிற்றுல பிறந்தனா என்று சொல்லி ஏக்கத்தோடு நிற்கிறேன் ஐயா நான் அழுது கொண்டு இருக்கிறேன் அங்கே எனக்காக செபிங்கை அந்த பிள்ளை சொன்ன வார்த்தையை நான் பார்த்தபோது மனசு உடைந்து விட்டேன் அந்த பிள்ளைக்காக நான் செபிக்க ஆரம்பித்தேன் அழுக ஆரம்பித்தேன் கனிவரோடு கேட்டேன் அப்போ நான் கத்த சொல்றா அப்பா ஒருவேளை இந்த தகப்பனத்துல அந்த தாய் இடத்துல அவன் சுத்தி இருக்கிற ஜனங்கள் மத்தியில இந்த பிள்ளைக்கு பிள்ளை மேல பரிதவிக்கிறவங்க யாரும் இல்லாமல் போகலாம் ஆனால் இருக்கிற கத்த சொல்லுகிற இந்த மகள் மேல் நினைவாயிருக்கிற கத்த சொல்லுகிற நான் இந்த பிள்ளை மேல பரிதவிக்கிற கத்தராயிருக்கிற நான் இப்படி விட்டு விட வேணும் நான் ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விடுவதில்லை என் பிள்ளையை நான் கனமாக வைப்பேன் என்று சொல்லி ஒரு வசனத்தை கொடுத்தார் உபாகமம் அமை இருபத்தாறு பத்தொன்பதாவது வசனத்தை சொன்னால் நான் உன்னை புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகும் மகிமையாக வைப்ப மகளே உன்னை சார்ந்தவர்கள் மத்தியில் உன்னை நான் கனப்படுத்தி வைப்ப மகளே என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு அம்மே ஆண்டுடைய வார்த்தை சொல்லிட்டு மகளே இனி நீ தவிக்க வேண்டாம் இனி நீ புலம்ப வேண்டாம் இனி நீ அள வேண்டாம் உண்மையில் பரிதபிக்கிற கர்த்த உன் பக்கத்திலேயே இருக்கிற உன்னை புகழ்ச்சியாக வைக்க போகிறார் உன்னை கீர்த்தியாக வைக்க போகிறார் உன்னை மகிமையாக வைக்க போகிறார் உன்னை கொண்டு உன் தகப்பன் உன்னை கொண்டு தாயை சரியான வழியில் நடத்த போகிறார் உன்னை கொண்டு உரிய அமே தம்பி தங்குச்சு அதிசயமா காக்க போகிறார் ஏனென்றால் இந்த உலகத்தார் உன் மேல் பெருதுவிக்கவில்லை இந்த உலகத்தார் உன்னை வந்து பார்க்கவில்லை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அல்லது உன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீ எந்த நிலைமையில் இருக்கிறார் என்று உன் மேல் பெருதுவிக்காத ஒரு சூழ்நிலை உன் மேல இருக்கிற இருக்கு இயேசு சொல்றா நான் உன் மேல் பரிதபிக்கிறபடினாலே உன் மேல் நான் நினைவாய் இருக்கிறேன் உன்னை நான் உயர்த்தி வைப்பேன்னு கத்த சொல்ல பிள்ளையே இதே போல சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறதா உன் வாக்கு இப்படி ஒரு ஏமாற்றம் இருக்கிறதா உன் தகப்பன் உன் பார்வையில ஏமாற்றத்துக்குரியவராய் குடி குடி பழக்கத்தில் பொல்லாதவள் நடக்கிறாரா உன் தாய் ஏமாற்ற பாதையிலே பாவம் நிறைந்த காரிகளிலே அமை ஒவ்வொரு நாளும் அமை அசுத்த இச்சையில் விழுந்துவை கிடக்கிறார்களா உன் தம்பி தங்கச்சோ அல்லது உன் சகோதரனோ மூத்தவங்களோ இளைவர்களோ அவனுடைய சு அவனுடைய வருங்காலத்தை நினைச்சி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா ஏதோ ஒரு விதத்தில் நீ தவிக்கிறபடி நாள் ஏதோ ஒரு விதத்தில் நீ புலம்புறபடி நாள் ஏதோ ஒரு விதத்தில் நீ அழுகிற படினால் காண்கிறார் உன்மேல் பரிதவிக்கிற ஆண்டவர் சொல்றார் நான் உன் மேல நினைவாய் இருக்கிறேன் இனி நான் கைவிட மாட்டேன் உயர்த்தி வைப்பேன் உன் பெறுகோ வேதம் சொல்லுகிறது அமேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபதாம் வசம் சொல்லுகிறது அதே போல மத்தி பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்த கத்தை சொல்லுகிறார் அமேன் சங்கீதம் அமேன் முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு இந்த மூன்று வசனங்களையும் நீங்க கவனிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா பரிதபிக்கிற கத்தை உங்கள் மேல் இருக்கிறா உங்கள் மேல் நினைவாயிருக்கிறா அமேன் சொல்லுங்க ஒரு சமயத்தில் நாங்கள் கூட அப்படிதான் உணவுக்கு வழி இல்லை போட்டுக்கிறதுக்கு துணி இல்லை பல கஷ்டங்கள் அனுபவித்தோம் எங்களை பார்க்குறவங்களாம் வித்தியாசமாக பார்ப்பாங்க இவர் என்னப்பா ஒரு பெரிய தீக்க தரிசு இவருக்கு என்னப்பா பெரிய பெரிய ஆளுகள் இவருக்கு தெரியும் என்று சொல்வார்கள் ஆனால் எங்களுக்குள்ள தவிச்சு கொண்டு இருந்தோம் எங்களுடைய தவிப்பு பெரிதாக இருந்தது வெளியே சொல்ல முடியாது என்னுடைய ஆண்டவிடத்தில் முழங்காலி இட்டு ஆண்டவரே என் குடும்பம் எப்படி இருக்கிறது நான் தவித்துக் கொண்டு இருக்கிறேன் என்ன செய்வது என்று தெரியலப்பா அன்ற நீச்சல் தெரியாதவன் தண்ணிக்குள்ளே விழுந்தா அவன் எப்படி தவிக்கிறானோ அதை போல நான் தவிக்கிறேன் ஆண்டவரே என் மனைவி தவிக்கிறார்கள் ஐயா என்ன செய்வது என்று தெரியவில்லை இந்த ராத்திரிக்கு என்ன பண்ணுவது நாளை காலை என்ன பண்ண இவது நாளை மதியம் என்ன பண்ணுவது நாளை ராத்திரி என்ன செய்வது இந்த வாரத்தை எப்படி நடத்துவது இந்த மாதத்தை எப்படி நடத்துவது என்ற ஒரு தவிப்பு எனக்குள்ள இருக்கிறதே நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்திலே அமய் உட்கார்ந்து அவரை நோக்கி நான் பார்க்கும் பொழுது என் மேல் நினைவை இருக்கிற கர்த்தர் என்னோடு அவர் பேசுவா அவர் பேசுகிற வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு அந்த நம்பிக்கிலே நம்பிக்கை பிடித்துக்கொண்டு ஓடுவேன் அந்த ஓட்டம் கடந்து போகும் ஆனா பாருங்க எந்த நேரத்தை நான் நினைச்ச எந்த நாள் நினைச்சு எந்த வாரத்தை நடத்தப்பட்டிருக்கும் அதிசயமாக நடத்தி என்னுடைய தவிப்பின் அவர் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து என்னை அமே சகல ஜனங்க மத்தியில புகழ்ச்சியாகவும் கனமாக வைக்கிறதை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன் இப்பையும் பார்க்கிறேன் நான் பார்ப்பேன் கூட தவிக்கின்ற நேரத்தில் அவர் தத்தளிக்க விட மாட்டார் தவிச்சிட்டு போன்னு சொல்ல மாட்டா ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது அவர் பரிந்து அமை பரிதபிக்கிற கத்தராய் இருப்பதினால் நிச்சயம் நிச்சயம் எனக்காக அவர் பேசுவார் எனக்காக அமை குரல் கொடுப்பா எனக்காக அவர் நிற்பா எனக்காக எல்லாவற்றும் செய்வா எனக்காக ஏன்னா நான் அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளை சாத்தாடுக்கு மத்தியில் என் ஆண்டவர் குரல் கொடுப்பா என் குடும்பத்துக்கு மத்தியில என் ஆண்டவர் எனக்கு குரல் கொடுப்பா என்னை சார்ந்தவங்க மத்தியில என் எனக்கு குரல் கொடுப்பா ஏன்னா அவர் என்னோடு இருக்கிறவா அவர் எனக்காக என்ன என் மேல நினைவாகி இருக்கிறவ என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறவ அவருடைய சமதந்தான் என்னது என்னுடைய வழிமுறைகள் அவருக்குரிய ஆக கத்தர் எங்க ரெண்டு ரெண்டு பேருடைய இணைப்புல ஒரு பெரிய மேன்மை வச்சிருக்கிறார் ஆகவே நிச்சயம் நிச்சயம் என்னை பரிதபிக்க விட மாட்டா அவர் பரிந்து பேசி என் காரியங்களை ஜெயமாக்குவா ஜெயமாக்குவா அலிலூயா மூன்று காரியங்களை உங்க மத்தியில நான் சொல்லியிருக்கிறேன் ஒரே ஒரு காரியம் ஒரே ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் எனக்கு அன்பானது பிள்ளைகளை கடைசியாக ஒரு காரியம் கத்தர் உண்மையின் மேல் நினைவாய் இருப்பதற்கு கத்து நம்மை மகிமையாய் நினைத்திருக்கிறார் தெரியுமா நன்மை செய்வதற்காக ஒரு வசனத்தை படிப்போம் சங்கீதம் ஆ மேன் ஐம்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை படிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஒன்னு தேவன் இல்லை என்று தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான்

வழிதப்பி திரிகிற தேவப்பிள்ளையே

இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் அவர் கடைசி வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் சொல்றார் அழிலுவையா அமேன் பாருங்க என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையனை தொடரும் அமேன் இந்த நன்மையை நமக்கு தரும்படியாக அவர் நம்ம நோக்கமாயிருக்கிறார் சொல்லுங்க அமேன் அமைசியா திருக்கு சொல்லுகிறார் உன் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்னியான நன்மையை தருவேன் சொல்றார் உன் வெக்கத்துக்கு பதிலாக எந்த இடத்துல நீ வைக்கப்பட்டு அந்த இடத்துல உனக்கு நன்மை செய்கிற கருத்து அவர் உனக்கு அற்புதம் செய்கிற கருத்து அவர் உனக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிற தேவன் ஆக உண்மையிலே அவர் நினைவாய் இருக்கிறா அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு அமேன் ஒரு அமன் சொல்லுவோமா தீமைக்கல்ல சமாதானத்துக்கு நான்காவது சொல்லுகிறபடி கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய உன் மேல நினைவாயிருக்கிறா உன் வீட்டுல நீ இருக்கும் இடையில கத்தர் உன் இறுதியத்திலிருந்து உன்னை தட்டி உன் இருதயத்தை தட்டி உன் நாவில உன் வாயில சொல்ல வைப்பா என் சீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்துடி வீட்டில் நீடித்த நாட்களாக நினைத்திருப்பேன் நீ எந்த கூடத்தில் இருந்தாலும் சரி எந்த வேலை தளத்தில் இருந்தாலும் சரி எந்த ஆலயத்தில் இருந்தாலும் சரி எந்த வாகனத்தில் போனாலும் சரி நீ எந்த இடத்துல நின்றாலும் சரி உன்னுடைய நாவு சொல்லணும் என் சீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும் என் சீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் அதற்காக

வெட்கப்படுவதில்லை எந்த மனுஷனுக்கு முன்னாக நீ கலங்க வேண்டியதில்லை எந்த மனுஷனுக்கு முன்னால நீ புலம்ப வேண்டியதில்லை நீ யாரை எதிர்பார்த்து நீ உட்கார்ந்து வருவானா 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 என் வயிற்றை நிரப்புவானா என் குடும்பத்து தேவையை சந்திப்பானா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உண்மையில் நினைவாக இருக்கிற கத்த சொல்லுகிறா உனக்கு ஒரு நன்மையை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த நன்மை உனக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கும் கனத்தை கொடுக்கும் உனக்கு திருப்தியை தரும் ஆக கத்தெடுத்துல உன்னை அர்ப்பணம் செய் அந்த நன்மையை பெற்றுக்கோயா நான்கு காரியங்களை நம்ம பார்த்தோம் முதல் காரியம் என்ன உண்மேல் நினைவா வச்சிருக்கிறதுக்கு முதல் காரியம் என்ன தேற்றப்படாத இடத்தில் உன்னை தேற்றுவதற்காக அலிலுயா இரண்டாவது உண்மையில நினைவாக இருப்பதற்கு காரணம் என்ன அமை விசாரிக்கப்படாத இடத்துல உன்னை விசாரிப்பதற்காக அழிலுயா மூன்றாவது அமே உண்மையில் நினைவாக இருக்கிற கத்த சொல்றது என்ன அம் பரிதபிக்கிற இடத்துல உண்மையில அவர் பரிதபிக்க அமே அவர் உண்மையில் பரிதவிப்பதற்கு ஆமே நான்காவது கத்தை சொல்வது என்ன அவர் உண்மையில் நினைவாய் இருக்கிறது உனக்கு நன்மை செய்வதற்கு எந்த இடத்திலும் மகிழ்ச்சியாய் நிலைநிற்பதற்கு கத்த இந்த காரியத்தை செய்கிறார் பிள்ளைகளே இந்த அதிகாரம் வசனம் தெளிவுபடுத்தி சொல்ற ஒரு காரியம் சொல்லுகிற ஒரு காரியம் முடிவாங்க அந்த வசனத்தை திரும்ப நம்ம பார்க்கலாம் ரோமியா இருபத்தி ஒன்பது பதினோரா வசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம் இந்த வசனத்தை வச்சு அநேக பிரசங்க நான் செய்திருக்கிறேன் ஆகவே இன்றைக்கும் இந்த வசனத்தை ஒரு வசனத்தை வைத்து தான் உங்களுடன் நான் இருக்கிறேன் அம்மைய அந்த வசனத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்க்கலாமா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு நீங்க என்ன எதிர்பார்த்து கொண்டு இந்த நாளில எப்படி நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வருஷத்தை எந்த விதத்துல நிறைவேற்ற பாக்குறீங்க எந்த விதத்துல அம்மே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் இருக்கிறது அதுதான் கத்த ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு சொல்ல வைகிறா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நினைவு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் கத்தர் அறிந்திருக்கிறபடினாலே ஆஹ் கொடுக்கும்படி உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆம நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்த சொல்லு உங்க பேர்ல எந்த பேருடையவராக இந்த செய்தி கேட்கிறாயோ நீ வாலிபனா இருக்கலாம் அல்லது இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் தகப்பனா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் ஒரு பேர் என்ன எந்த பேருடைய மகனாக மகளாக இந்த செய்தி நீ கேட்கிறாயோ அந்த செய்தியை கேட்கிற உண்மையில கத்த நினைவா இருக்கிறா அது தீமைக்கல்ல

நீ சமாதானமா சாப்பிட முடியல இல்லை நீ சமாதானமா தூங்க முடியல இல்லை சமாதானமாக வேலை செய்ய முடியல சமாதானமா சமாதானமாக ஊழியம் செய்ய முடியல ஒவ்வொரு நாளும் குழப்பமாக இருக்குல்ல நான் என்ன செய்வேன் நான் வேலை செய்ய முடியலையே நான் வீட்டில் சமாதானமாக இருக்க முடியலையே சமாதானமாக தூங்க முடியலையே சமாதானமா ஊழியம் செய்ய முடியலையே சமாதானம் 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 என்று சொல்லி நீ புலம்பி 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 தவித்துக் கொண்டு அன்பு மகனே கத்தர் உனக்கு சமாதானத்தை கொடுக்க உன் மேல நினைவாய் இருக்கிறார் எந்த நினைவாய் நீ இருக்கிறாயோ அந்த நினைவை கத்த உனக்கு ஜெயமாக்கி உனக்கு சமாதான மகிமைக்குரிய கத்த உன் கூடாரத்தில் வந்து விட்டா இப்ப ஆபிக்குரிய கூடாரம் அமை மாம்சத்துக்குரிய கூடாரம் அமை பரிசுத்த கூடாரம் என்று சொல்லுகிற அமை உனக்குள்ள கத்தர் வந்து உன்னை ஆசிர்வதிக்கும்படி உனக்கு சமாதான மகிமையை இப்ப அவர் கட்டளையிடுகிறார் இந்த சமாதானத்தினை பெற்றுக்கொள் உண்மையில் இருக்கிற கத்தர் உனக்கு தீமையை கொடுக்காதபடிக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறபடினால் அப்படியே கத்திடத்தில் முழங்கள் விடுவோமா அன்று நோக்கி பார்க்கலாமா அப்பா எனக்கு ஒரு சமாதானம் வேணும் எனக்கு ஒரு சுகம் வேணுமப்பா அன்று ஒரே என்னை தேற்றுவார் இல்லை என்னை விசாரிக்கிறவர் இல்லை அன்றவர் என் மேல் பரிதவிக்கிறவர்கள் எனக்கு நன்மை செய்கிறவர்கள் என்று புலம்பினேன் அழுதேன் ஏங்கினா என் துக்கம் பெரிதாயிருந்தது என் கவலை பெரிதாயிருந்தது என் கண்ணீர் பெரிதாயிருந்தது என் துயரம் பெரிதாயிருந்தது நான் என்ன செய்வேன் என்று புலம்பின நேரத்தில் என் மேல் நினைவாயிருக்கிற கத்து என்னை பார்த்து நீங்க சொன்னீர்களே உன் மேல நினைவாயிருக்கிற கத்தராகிய நான் தீமையை செய்யாதபடிக்கு அமே சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீர்கள் இப்ப என்னை ஆசிர்வதி ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை பாப்பாயா ஆண்டவரத்தை கேட்பாயா அவர் உன்னை ஆசிர்வதிக்க போகிறார் எனக்குரிய அமே தேவ பிள்ளையே கத்தெழுத்து நீ கேளு அவர் உன்னை நன்மையான வாசல் நடத்துவார் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆசிர்வதியம் ஏசுபின் நாமத்தில் ஆமாம் ஆமாம் எனக்கு கண்பான தேவி பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு முன்னே இருக்கிறா அவர் உங்களை நடத்துவா ஒன்று கவலைப்படாதீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஆண்டோடத்தில் மண்டாட்டு வச்சிங்களோ எதற்காக புலம்பி அழுது கண்ணீர் விட்டு கதறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தரவங்களுக்கு ஜெயம் தருவா உங்களை ஆசிர்வதிக்கிறா காட் பிளெஸ் யூ ஆமாம்